வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஃபோட்டோபியாவில் ரிமைனிங் டூல்ஸையும் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துறோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கலாம். ஸோ நான் யூடியூப் தமிழ் சூஸ் பண்ணுறேன், க்ரியேட் கொடுத்துட்றேன். இப்போ இது வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு தம்ப்நெயில் செட் பண்ணுறதுக்கு நமக்கு ரெண்டு விஷயங்கள் வேணும், ஒரு இமேஜ் அண்ட் ஒன் ஹெட்டிங். இது மட்டும் இருந்துச்சுன்னா போதும். இப்போ நம்ம ஒரு இமேஜ் செய்ய போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஃபிட்னஸை பற்றி போடுறோம் இல்லை பைக்கை பற்றி போடுறோம் அப்படின்னா, அதுக்கான இமேஜஸ் வந்து நீங்கள் கரெக்டாக கூகுள்லேருந்து சர்ச் பண்ணியிருக்கணும். ஸோ அதையும் நான் பேசிக்காக ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிடுறேன். ஸோ நம்ம கூகுள் சைட்டுக்கு வந்துடும், இங்கே இமேஜை கிளிக் பண்ணுறேன். இமேஜை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ போயிட்டு நான் அதை டாபிக் நான் செலக்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் எதை பற்றி போட போகிறேன் அப்படின்னா, மல்டிமீடியா பற்றி நான் போடுறேன் அப்படின்னு வச்சுக்க, மல்டிமீடியா அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, மல்டிமீடியா செலக்ட் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இமேஜஸ் வரும். இந்த எல்லா இமேஜஸையும் நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா இல்லை, ஏன்னா இதில் எல்லாத்துலேயும் காப்பிரைட் இஷ்யூ வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் வரும், யூசேஜ் ரைட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே க்ரியேட்டிவ் கமாண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், க்ரியேட்டிவ் கமாண்ட்ஸ் லைசன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இப்போ வர இமேஜஸ் எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே க்ரியேட்டிவ் கமாண்ட்ஸில் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி இமேஜஸ் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, யூடியூப்க்கு யூஸ் பண்ணணும், தம்ப்நெயில்ஸ் எதுக்காக இருந்தாலும் யூஸ் பண்ணணும். இப்போ எனக்கு இந்த இமேஜஸ் போதும், ஏன்னா கேட்கக்கூடிய எல்லா விஷயம் இதில் இருக்குது. நான் இதை கிளிக் பண்ணுறேன், ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு காப்பி இமேஜ் கொடுத்துட்டு ஃபோட்டோபியாவுக்கு வந்துட்டு எடிட்டில் போயிட்டு பேஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு அந்த இமேஜ் இங்கே வந்துருச்சு. இப்போ இதில் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடுறோம். பட் நம்ம மெயின் எய்ம் என்னென்னா, நம்ம ஒரு இமேஜ் கொண்டு வந்துட்டோம், இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வி ஹவ் டு ப்ரிப்பேர் டாபிக். இப்போ நான் செலக்ட் பண்ணி ஒரு பொசிஷன் கொண்டு வந்து வச்சிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் நான் கொடுக்கணும். ஸோ அது பேக்ரவுண்டு இங்கே ஆப்ஷன் இருக்குது, இல்லாட்டி என்ன பண்ணிக்கலாம், லேயர் ஒரு லேயர் ஓப்பன் பண்ணிக்கலாம், நியூ லேயர் இங்கே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, நியூ லேயர் ஓப்பன்ட்டோம். இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், கிரேடியன்ட் டூல். இந்த டூலை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஆப்ஷன் வரும், கிரேடியன்ட் ஆப்ஷன் வரும். இந்த கிரேடியனில் யூ கேன் செலக்ட் எனி கலர், ஆல்ரெடி அதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்கும், நீங்கள் அது மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னா, யூ கேன் செலக்ட் எனி கலர். இந்த கலரில் போயிட்டு உங்களுக்கு எந்த ஃபேமிலி கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நான் செலக்ட் பண்ணுறேன், இந்த மாதிரி வருது. இந்த ஒயிட்டுக்கு பதிலாக எனக்கு என்ன கலர் வேணும் அப்படின்னா, நான் ப்ளூ போடுறேன். ஒயிட்டுக்கு பதிலாக ப்ளூ கொடுத்துட்றேன். அகெயின் இந்த பிளாக்குக்கு பதிலாக ஐ எம் கோயிங் டு ஆட் எல்லோ. ஸோ எனக்கு எந்த எல்லோ வேணுமோ அந்த எல்லோ கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ நான் ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல ப்ளூவும் இந்த இடத்துல இன்னொரு கலரும் வந்துடும். ஸோ யூ கேன் யூஸ் எனி கலர். இந்த இடத்துல வச்சுட்டு நான் ஆரஞ்சும் இதுவும் கொடுத்துட்டேன், ஓகே கொடுத்துட்றேன். இங்கே நான் ப்ளூ கொடுத்துருக்கேன், இந்த பிளாக்கை கிளிக் பண்ணிட்டு ஐ கேன் செலக்ட் எனி கலர். நான் ஒரு எல்லோ செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போது யூ கேன் கெட் தி கிரேடியன். இப்போ நான் கிரேடியன் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஒரு பக்கம் எல்லோலேருந்து ப்ளூக்கு வர மாதிரி இருக்கும். ஓகே, இதோட டைரக்ஷன் அண்ட் அனிமேஷன் அந்த ஆங்கிள் எல்லாமே நீங்கள் டிட்டர்மைன் பண்ணுறது தான். உங்களுக்கு எந்த மாதிரி வருதோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு ஃப்ரேமை கொண்டு வந்துட்டோம், நான் இப்படி கொடுத்துட்றேன். எனக்கு மேலே வந்து ப்ளூவும் கீழே வந்து ஆரஞ்சும் வரணும், அந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் லேயரை இந்த செகண்ட் லேயருக்கு மேலே டாப்பில் கொண்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நம்ம பண்ண அதே வீடியோ இமேஜஸ் தம்ப்நெயில் இப்போ நம்ம அழகாக வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம், இதை நான் கரெக்டாக பொசிஷன் பண்ணிவிட்டு ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். டீயை கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணிட்டு நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணுறக்கு முன்னாடி என்ன கலரில் வேணுமோ அந்த கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மல்டிமீடியா டியூட்டோரியல் அப்படின்னு டைப் பண்ணிடுறேன். டைப் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி தான் ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம். ஓகே, இது ஃபைனல் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இது எப்படி அவுட் புட் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட் ஆஸ் அப்படின்னு கொடுத்துட்டு பிஎன்ஜி ஆர் ஜேபிஜி கொடுத்துருங்க. பிஎன்ஜி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் பிஎன்ஜி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இங்கே குவாலிட்டி இருக்கும், 100% கொடுத்துருங்க. சேவ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஃபைல் வந்து சேவ் ஆயிரும்.
ஓகே, இதை நம்ம அவுட்புட் இப்படி வந்துருச்சு. இதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, யூ கேன் யூஸ் ஃபார் யுவர் தம்ப்நெயில். இது ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்ததில் செகண்ட் ஸ்டெப் ப்ரஷஸ் எல்லாம் பார்த்துடலாம். தேங்க்யூ.